ஹலோ மச்சான் மச்சிஸ் வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் வுட்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் வுட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 6 வர 9ஆம் தேதி ஆரம்பிக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பிக்குதுன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் இருக்க க்யூரியாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இதில் யார் யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க, அது இதுன்னு மக்கள் மத்தியில் கேள்விலாம் போயிட்டுருக்கு. அதுக்கு பதிலாக தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்க கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ரீடர் அஞ்சித் தாங்க. இவர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் அவர் நியூஸ் ரீடர் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு அதை ஒரு ரீல்ஸாக பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது இவர் ஒரு கண்டஸ்டண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஜே. இவர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் நிறையா பாட்டெலாம் பாடியிருப்பார். முக்கியமாக முட்டு முட்டு அந்த சாங்கில் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனார்னே சொல்லலாம். அடுத்து இவரோட வளர்ச்சி எந்த அளவு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசுரன் படத்தில் தனுஷ் கூட நடிக்கிற அளவு வந்திருக்காரு. விஜய் டிவி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு யங்ஸ்டராக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷன் தாங்க இருக்காரு. ரக்ஷன் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நிறையா ஷோ பண்ணியிருப்பார், நீங்களாம் பார்த்துருக்கீங்க. விஜய் டிவி எப்போவுமே எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் அவங்களால ஒருத்தர் இறக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வேறு எதிர்பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் ஜீப்பு முத்தி தாங்க இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டிடிஎஃப் கூட ஒரு பைக் ரைடு போயிட்டு கான்ட்ரவர்ஸில் மாட்டினாரு. இவர் கான்ட்ரவர்ஸில் மாட்டினது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தலைவரே உங்களை ஜெயிலில் பிடிச்சி போட போகிறாங்க, அது எதுன்னு பயம் முத்தி, நீங்கள் பேசாமல் பிக் பாஸ் போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஜெயில் பெட்ரா பிக் பாஸ் பெட்ரா அப்படின்னு யோசிச்சு பிக் பாஸே போயிடலாம்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காராம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது தலைவன் ஏகே தாங்க. ஏகேவான்னு சொல்லிட்டு எல்லாம் காண்டாவாதீங்க, அவர் இன்ஸ்டாகிராமில் அப்படி தான் போட்டிருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெண்டிங்ல இருந்தாருன்னு அந்த ட்ரெண்டிங் மிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் நம்ம ஏகே தாங்க. தலைவனோட ஸ்பீச்சாலே எல்லாம் போச்சு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்திருக்கிறது நம்ம எம்எஸ் பாஸ்கர் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சீசன் 1லேருந்தே பிக் பாஸ் டீம் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இவரோட பொண்ணு கல்யாணத்தினாலே இவரால் பிக் பாஸ்லாம் கலந்துக்க முடியாம போச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆனதுனால இந்த சீசனில் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னடா ஃபுல்லாக ஆம்பளை லிஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன், பாய்ஸ்லாம் குதிகலம் படுத்துகிற மாதிரி கேர்ள்ஸ் லிஸ்ட் எடுத்து விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா தாங்க இருக்காங்க. நம்ம பசங்கள்லாம் குதுக்கலை படுத்துகிற மாதிரி பிக் பாஸ் டீம் இவங்களை இறக்க பிளான் போட்டுட்ருக்காங்களாம். அதுக்கு இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையும் நடந்துட்டுருக்கதா கூறப்படுது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரோஷினி தாங்க இருக்காங்க. ரோஷினி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பாரதி கண்ணம்மா சீரியலில் முன்னாடி ஹீரோன்னு அடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த சீரியலை டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டு வாய்ப்புகள் தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பிக் பாஸ் ஆஃபர் வந்ததுனால அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ஆங்கர் ஜாக்லின் தாங்க. இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூவி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல், சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல், ஆங்கர் சான்ஸும் இல்லாமல் சும்மா தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சரி பிக் பாஸ் போயிடலாம்ப்பா அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்கன்னு பேச்சு அடிபடுது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சிங்கர் ராஜலட்சுமி தாங்க இருக்காங்க. நம்ம எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கராக இருக்குவாங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 6ல நம்ம சிங்கர் ராஜலட்சுமி இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராணி சீரியல் ஃபேம் அர்ச்சனா தாங்க இருக்காங்க. அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ராஜாராணி சீரியல்லேருந்து கூட குவைட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் போகிறதுக்காண்டியே குவாரண்டைனில் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேச்சு போயிட்டுருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா பிக் பாஸில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. என்னடா ஃபுல்லாக விஜய் டிவிலேருந்தே சொல்கிறேன், விஜய் டிவி ஆளுங்க தான் ஃபுல்லாக வர போகிறாங்களா, நம்ம மூவி ஆக்டர்ஸ் யாரும் வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது தான். விஜய் டிவி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அடுத்ததான் யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜண்ட் அண்ணாச்சி தாங்க வரப்போகிறாரு. இந்த மாதிரிலாம் எதாவது யூடியூப் சேனல் சொன்னான்னா அந்த யூடியூப் சேனலுக்காரனா செருப்பாக அடிங்க. நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு பிக் பாஸ் சீசன் 6 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ரூமர் லிஸ்ட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க, ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணோம். இன்னும் பல சேனலுக்காரன் என்னென்னலாம் போட்டு வச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு டிடி வராங்க, அர்ச்சனா வராங்க, அது எதுன்னு போட்டு வச்சிருந்தான். அர்ச்சனா ஏற்கனவே வந்துட்டாங்கன்னு கூட அவனுக்கு தெரில, சும்மா வாய்க்கு வந்த பேர்லாம் அடிச்சு விடுவானுங்க. அதெல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க. பிக் பாஸ் உண்மையான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு எப்போ வரணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இன்றைக்கி நைட்டு, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி நைட்டு தாங்க வரும். நைட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டிங் உட் சேனலில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் மறக்காமல் அதில் செக் பண்ணி உண்மையான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் உங்கள் எஸ்கேஆர் என் கூட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லை, பிக் பாஸ் பற்றின உண்மையான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.